ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி கேரளா ஸ்டைலில் கீரை முளைக்கூட்டல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு கட்டளவு முளைக்கீரை எடுத்திருக்கேன். இந்த கீரை முளைக்கூட்டல் பார்த்திங்கன்னா கேரளா பாலக்காடு சைடில் வந்து ரொம்ப ஃபேமஸ். நம்ம ஊரில் செய்கிற கீரை கூட்டு மாதிரி இல்லாமல் இதோட டேஸ்ட்டும் இந்த கீரை கூட்டு செய்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற பொருளும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கீரை சாப்பிடாதவங்க கூட இந்த ரெசிபியை விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த கீரை முளைக்கூட்டல் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு கட்டளவு முளைக்கீரை எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த கீரையை வந்து அரை வேக்காடுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு வந்து முளைக்கீரை யூஸ் பண்ணுங்கள், அதுதான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கீரை வேக வச்சதுக்கப்புறமா கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபியை தேங்காய் எண்ணெயில் செய்கிறதுனால டேஸ்ட்டாகவும் உங்களுக்கு நல்ல வாசனையாகவும் இருக்கும். தேங்காய் எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு வரமிளகாய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு வந்து வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. இந்த சீரகமும் வரமிளகாவும் பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த அரிசியோட மாவு வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. அரிசி மாவு சேர்த்ததுக்கப்புறமா அந்த தேங்காய் எண்ணெயில் கைவிடாமல் அந்த அரிசி மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அரிசி மாவு வந்து கரிஞ்சு போயிடக்கூடாது, அதனால் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 3 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துருக்க தேங்காய் பார்த்திங்கன்னா லைட் ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆகணும், அந்த அளவுக்கு வந்து வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காயோட கலர் வந்து லைட்டாக மாறி இருக்கும். அப்போ நம்ம இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி மைய அரைச்சிக்கலாம். இப்போ அதே கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து நெய் கூட சேர்த்துக்கோங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னா நெய் சேர்த்தா உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். தேங்காய் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவு உளுந்து சேர்த்துக்கோங்க. உளுந்து பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு 2 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். வரமிளகாய் சேர்த்து தாளிச்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இந்த தேங்காய் பேஸ்ட்டை பார்த்திங்கன்னா அந்த தேங்காய் எண்ணெயிலேயே வந்து பரட்டி விடுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இந்த தேங்காய் பேஸ்ட்டை பரட்டினதுக்கப்புறமா நான் இன்றைக்கி 1 கப் அளவு பாசிப்பருப்பை வேக வச்சு வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். இந்த பருப்போட அளவு பார்த்திங்கன்னா கீரைக்கு பாதிக்கு பாதி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கீரைக்கு கால் வாசி கூட எடுத்து வேக வச்சுக்கோங்க. இப்போ இதை சேர்த்ததுக்கப்புறம் அந்த தேங்காய் எண்ணெயிலையும் அந்த தேங்காய் பேஸ்ட்டோடையும் சேர்த்து நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. தேங்காய் எண்ணெயில் பரட்டினதுக்கப்புறமா கால் டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து இந்த பருப்பை கொதிக்க வச்சுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து பருப்பையும் அந்த தேங்காய் பேஸ்ட்டையும் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். பருப்பு கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு வச்சுருக்க முளைக்கீரையை சேர்த்துக்கலாம். இந்த கீரை முளைக்கூட்டல் பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலராக வீட்டில் செய்கிற கீரை சாம்பார் கீரை பொரியல் மாதிரி இருக்காது. நாம் இந்த ரெசிபியில் வெங்காயம் பூண்டுக்கு பதிலாக அரிசி மாவு, பாசிப்பருப்பு, தேங்காய் எண்ணெய் இதெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால இதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து கீரை பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த கீரையோட அந்த பருப்பை சேர்த்து வேக வச்சுக்கலாம். உங்களுக்கு தண்ணி எதுவும் இல்லாத மாதிரி இருக்கும். கீரை வேக வேக உங்களுக்கு இது வந்து தண்ணி விடும், அதனால் நீங்கள் தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். ஒரு 5 நிமிஷம் இந்த கீரையும் பருப்பையும் வந்து கொதிக்க வச்சிங்க அப்படின்னாவே உங்களுக்கு நல்லா வெந்து அந்த கீரையும் பருப்பும் ஒன்று சேர்ந்து கொதிச்சிருக்கும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டான கீரை முளைக்கூட்டல் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம், தயிர் சாதம், அப்புறம் வந்து ரசம் சாதம் எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.